வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் தாங்க. அதாவது அடிக்கிற வெயிலுக்கு உடம்புல எனர்ஜிலாம் போயிட்டு ரொம்ப டயர்டாகி போயிடுதுங்க. அதுக்கு நம்ம எனர்ஜியை நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம நீராகாரம் தாங்க சாப்பிட்ணும். காரம், பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்றத விட நம்ம நீராகாரமாக எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்லான்றது சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிருணி பழம் தாங்க. இது இப்போ சீசன் தாங்க. கிருணி பழம், தர்பூசணி எல்லாமே நமக்கு இப்போ கிடைக்குதுங்க. நுங்கு எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த கிருணி பழத்தை நல்லா கொஞ்சம் பழுத்த தான் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம நான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க விதைகள்லாம் நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இது மிக்சிலாம் போட்டு அடிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த கரண்டிலே நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள். அப்படி நீங்கள் நம்ம ஐஸ்கிரீம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலே சூப்பராக வந்துடும். எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி எடுத்துட்டு எடுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி விட்டுட்டிங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுக்க வரும். இது மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுக்க வரும். இதுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கரண்டி இருந்தாலே போதும். ஒரு குழி கரண்டியில் நம்ம இது மாதிரி எடுத்துடலாம். இப்போ பார்த்துங்க எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது இதையும் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். பார்க்குறது தாங்க பெருசாக இருக்குது. நம்ம எல்லாம் உடச்சி விட்டோம்னா நமக்கு கம்மியாக தாங்க ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு கரண்டி வச்சு இல்லைனா இந்த மாதிரி உங்ககிட்ட விஸ்க் இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் நல்லா அதை உடச்சி விடுங்க. இது மாதிரி நீங்கள் நல்லா உடச்சி விட்டிங்கன்னா நமக்கு தண்ணி ஆகிடுங்க. இதுக்கு தண்ணி கூட நம்ம சேர்க்க வேண்டாம். இது நல்லா நம்ம உடச்சி விட்டாலே போதுங்க. ஒரு சிலர் வந்து இதே மாதிரி இப்படியே சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் சக்கரை போட்டுப்பாங்க. நான் வந்து இதுக்கு சக்கரை போடுறேங்க. சக்கரை போட்டால் தான் நமக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இது மாதிரி கிருணி பழம், தர்பூசணி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் உடம்பு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு அதாவது நமக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஐஸ் கிப்ஸ் கூட போட்டுக்கலாங்க. தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி 2 மணிக்கு நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக கொடுங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதில் மேலே கொஞ்சமாக நான் ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கிருணி பழம் ஜூஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது என்னென்னா, இது எல்லா ஜூஸு எல்லா ஐஸ்கிரீமு எல்லாத்தோட ரொம்பவும் ஹெல்த்தியானது, ரொம்பவும் தேவைப்படுறதுங்க. இது எல்லா வீட்லேயும் இருக்கும், எல்லா வீட்லேயும் இல்லாமல் இருக்காதுங்க. அதுதாங்க பழைய சாதம். நம்ம நேற்று சாதம் மீந்துருச்சுன்னா தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அதுதாங்க இது. இது மாதிரி நேற்று மீந்து போச்சு, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ இதில் உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதை விட ஒரு நல்ல ட்ரிங்க்கு வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ உடம்புக்கும் ஹெல்த்தி, ரொம்பவும் நல்லது. வயிற்புண்ணு, அல்சர் இருக்கிறவங்க, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, தொண்டையில் பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிச்சாலே சூப்பராக இருக்குங்க. வயிறும் நமக்கு திம்மன் இருக்கும். இல்லை கொஞ்சமாக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை இது மாதிரி பிசைச்சிக்கோங்க. நீங்கள் என்ன தான் கரண்டையில் பிசைஞ்சாலும் நம்ம கையில் பிசைஞ்ச மாதிரி வராதுங்க. இது மாதிரி என்ன பிசைஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது நல்லா கூழ் மாதிரி ஆகிடுச்சு. சூப்பராக நமக்கு ஒரு கஞ்சீர் மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் சாதம் மீந்துடுச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாம் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அந்த கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லெஸ்ஸி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டு செஞ்சு காட்டுறேங்க. ஒரு சிலருக்கு உப்பு போட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு சக்கரை போட்டால் பிடிக்கும். எனக்கு உப்பு போட்டு தாங்க பிடிக்கும். அதனால் நான் ஒரு அரை கப் நான் தயிர் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க நமக்கு
சூப்பரான லெஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. அதாவது உப்பு போட்டது, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இது உப்பு போட்டது லெஸ்ஸி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சக்கரை போட்டு செய்யலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க. தயிரை சேர்த்துட்டு நான் இதில் கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாமும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சக்கரை நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான லஸ்ஸியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லா டிஷ்ஷும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக்கு தாங்க இந்த வீடியோவை நெக்ஸ்ட் அளவுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.